தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருவதால் பெருநகரங்களிலிருந்து நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகள் அதிகாலையிலேயே இயங்க தொடங்கியுள்ளன. தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து சென்னை, பெங்களூர், கோவை, புதுச்சேரி ஆகிய ஊர்களுக்கான பேருந்துகள் அதிகாலை 5 மணி முதல் புறப்பட தொடங்கின. கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், நாகர்கோவிலிருந்து வழக்கமாக 80 தொலைதூர பேருந்துகள் இயக்கப்படும். ஆனால் தற்போது பயண நேரம் மாற்றப்பட்டுள்ளதால் 22 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. வழக்கமாக 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படும் சென்னைக்கு தற்போது 3 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் தெரிவித்தனர். பயண நேரம் மாறியுள்ளது புதிய அனுபவமாக இருப்பதாக பேருந்து பயணிகள் கூறினர். நைட்டில் டிராவல் பண்ணி சாயங்காலம் 6 மணிக்கு போய் காலையில் 6 மணிக்கு இறங்கக்கூடிய வாய்ப்புள்ள நமக்கெல்லாம் இப்போ காலையிலேயே புறப்பட்டு போகிறது கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அதே போல் பயண நேரங்களும் கிட்டத்தட்ட 12 மணிக்கு 14 மணிக்கு ஆக வேண்டியிருக்கு. அப்படி அந்த 14 மணிக்கு டிராவல் பண்ணக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு தேவையான தண்ணி, உணவு, ஸ்நாக்ஸு, பகல் நேரத்தில் உஷ்ண நேரம், அதனால் இந்த உஷ்ண காலத்தில் டிராவல் பண்ணக்கூடிய டிராவலர்ஸுக்கு கூடுதலான வசதிகள் தமிழ்நாட்டில் அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுக்கு போல் மக்கள் வந்து அதிகமாக என்னதான் பயணம் செய்தாலும் அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருந்தாலும் பொதுவான பயணம் என்பது குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்போ 22 பஸ் தான் இயங்குறது, 80 பஸ்ஸில் 22 பஸ் தான் இயங்குது. அந்த 22 பஸ் தான் இயங்கும் போது தொழிலாளர்களுக்கு வேலை என்பது மறக்கப்படுகிறது அல்லது கொடுக்க முடியலை, ஏன்னா பஸ் இயங்காததுனால. அது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையாக இருக்குன்னு அந்த தொழிலாளர்களும் பாதிக்கப்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எப்பவும் வந்துட்டு ஈவினிங் தான் கிளம்புறது வழக்கம். பட் ஆனால் இப்போது ஒரு புது அனுபவமாக இருக்குது மார்னிங் கிளம்புறதாட்டு. ஃபஸ்ட்டு இந்த பஸ் எத்தனை மணிக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலுமே நாங்கள் எளியராட்டு இன்றைக்கி காலையிலேருந்து கிளம்பி எடுத்து ரெடியாக வந்திருக்கோம். வந்து இந்த மொதல் பஸ்ஸை பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி ஜர்னி பண்ண போகிறோம் எப்படிங்கிறது போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஊரடங்கு போட்டிருக்கனால நாங்கள் இன்றைக்கி ஏழியராக காலையிலே வந்து கிளம்புறோம் சென்னைக்கு. என்றைக்குமே எப்போவுமே 4:30 தான் கிளம்புவோம். இன்றைக்கி வந்து ஊரடங்கு போட்டிருக்கனால ஏழியராக கிளம்புறோம். சந்தோஷமாக எஸ்சிடிசி பஸ்ஸில் கிளம்புறோம். பஸ்ஸு நாகர்கோவில் டு சென்னை. ஆமாம், ஆண்டவர் கிருபையால் சந்தோஷமாக போயிட்டு வருவோம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நெல்லை, மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் அதிகாலை 4 மணி முதல் புறப்பட தொடங்கின. பயண நேரம் மாறியுள்ளதால் கோயம்பேடு பேருந்து நிலையம் பயணிகள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியே காணப்பட்டது. தர்மபுரி போகிறதுக்காக வந்திருக்கேன். வந்தோடனே பஸ் இருக்கு, டிக்கெட் வாங்கிட்டேன். கிளாரிஃபிகேஷன்னா கவர்மெண்ட் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸில் என்டர் ஆகும்போதே மார்னிங் 5 to 6 o'clock, ஈவினிங் 6 o'clock தான் பஸ் இருக்கும் வெளியூர் போகிறவங்களுக்கு. அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ட்ரன்ஸ் ஆகும்போது. இந்த பக்கம் மதுரை, திருநெல்வேலி அந்த பஸ்ஸெலாம் வந்து ஈவினிங் தான் இருந்தது இதுக்கு முன்னாடி. நைட்டு ட்ராவல் தான் இருக்கும். இப்போ மார்னிங்கு அந்த ட்ராவல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மார்னிங்கு. ஸோ கவர்மெண்ட்டு ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்மளோட பாதுகாப்பு நாம் முக்கியமாக பார்த்துக்கணும். கவர்மெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்மளோட பாதுகாப்பு நாம் தான் பார்த்துக்கணும். மாஸ்க் வீட்டிலேருந்து வரும்போது மாஸ்க்கு, சானிடைசர் முடிஞ்சால் ஒரு சின்ன சானிடைசர் கையில் எடுத்துகிட்டு வரணும். கவர்மெண்ட்டே நம்ம எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இரவு நேர பேருந்துகளுக்கு முன்பதிவு செய்தவர்கள் அதனை மாற்றிக்கொள்ளலாம். விருப்பம் இல்லாதவர்கள் கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் போக்குவரத்துத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இரவு 8 மணிக்குள் சென்றடையும் வகையில் நெடுந்தூர பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு எத்தனை மணி வரை பேருந்துகள் இயக்கப்படும், சென்னைக்கு அருகில் இருக்கும் நகரங்களுக்கு மாலை நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்படுமா உள்ளிட்ட சந்தேகங்களை போக்குவரத்துத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.